வெல்கம் டு தமிழ் கேட் டுடோரியல்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் நம்ம வந்து இந்த ஒரு ஷீல்டு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் சாலிட் ஒர்க்ஸில். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆக்கிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வழக்கம் போல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு ஸோ ரெவால்வுக்கு ஆக்சிஸ் மாதிரி. ஓகே நெக்ஸ்ட்டு இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 தென் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஆஃப்செட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அல்லது 1.5 ஸோ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே அந்த ரெண்டு வேலையும். ஸோ அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஷீல்டு கொஞ்சம் திக்னஸாக தெரியும். ஸோ இந்தளவு எடுத்துக்கிறதே பெட்டரு. தென் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஓகே நம்ம அந்த சென்ட்ரல் லைனை வச்சு டெலீட் பண்ணிடலாம். ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். தென் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இங்கே தென் வந்து இதை ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து நெசசரி இல்லை கொடுக்கணும்னா ஸோ நான் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். தென் ஓகே கொடுத்துட்டு ஃபியூச்சர்ஸில் போயிட்டு ரெவால்வு ரெவால்வுக்கான ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஓகே. தென் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அவுட்டர் பாடி வந்து ரெடி ஆகிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேன்லேருந்து ஜஸ்ட் பிளேன் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து 30 இருக்கட்டும். இந்த பிளேனில் ஸ்கெட்ச் கொடுத்து நார்மல் 2 தென் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ரேண்டமாக ஒரு 3 சர்க்கிள். இது எதுக்குன்னா அந்த ஷீல்டு வந்து கொஞ்சம் சர்ஃபேஸாக இருக்கும், ஐ மீன் பார்ட் பார்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். தென் சென்டரில் வந்து ஒரு ஸ்டார் வரும். ஸோ அதுக்கு வந்து இது 20 கரெக்டாக. ஸோ 20ல தான் ஸ்டார் போடுவேன் நான். இது ரேண்டமாக இருக்கிறதே இருக்கட்டும். 120னா ஸ்ட்ரைட்டாலே நான் கொடுத்துருவேன். இது 60 65 ரேடியஸ் 20 டையா வந்து 40 வந்துடும். தென் ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் கேட்குது, ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எந்த ஃபேஸ்ன்னு கேட்குது, இங்கே ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருவோம் மொத்தம் சர்ஃபேஸை, ஐ மீன் இந்த ஃபேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். தென் இதை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகுன்னு தெரியும். ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது தெரியும். ஸோ இப்போ எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபேஸு. ஸோ ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா அது இது நார்மலாக பாடி கொடுக்குறது. ஸோ இங்கே ஜஸ்ட் எல்லாம் இருக்கட்டும், அண்டோ கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரி ஸ்டார் போடணும். ஐ மீன் கரெக்டாக ஒரு நல்ல ஸ்டாராக வந்துடணும்.
ஓகே, இதுக்கப்புறம் மிரர் பண்ணிப்போம். ஸோ எதாவது மிஸ்டேக் ஆகிட்டா நல்லா இருக்காது. 1, 2, 3, 4, 5 ஓகே ஃபைன். மிரர் லைன் வந்து இது 1, 2, 3, 4 தான் இருக்கா? ஓகே, ஜஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தென் சேம் சென்டரு, தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், தென் இது அப்படியே இருக்கட்டும். தென் அதே மாதிரி இந்த சென்டர் எடுத்து இந்த இடத்துல ஒரு டபிள்யூ மாதிரி போடணும். ஸோ இது இந்த பக்கம் அப்படி வந்துருச்சா? ஓகே, ஒரு பக்கம் வந்துட்டு. ஸோ இதை நம்ம இப்போ அப்படியே வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் எடுத்தோம்னா ஓகே, ஓரளவு பக்கம் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போட்ட பக்கம் கரெக்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வந்து மாறிட்டாப்பில். அதனால ஒன்றும் இல்லை, கமெண்ட் தான் முக்கியம். ஸோ ரேப் போய்கிட்டு தென் வந்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு பிளேன் இல்லைன்னா ஃபேஸை கூட செலக்ட் பண்ணலாம், பிளேனர் ஃபேஸு. ஸோ நான் வந்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே ப்ரொஜெக்ட் ஆகும்னு கேட்குது. ஸோ இங்கே வந்து இந்த லெட்டர்ஸ் இல்லைனா ஸ்கெட்சஸ் இங்கே வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகிட்டு, திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.25. தென் புல் டைரக்ஷன் தேவையில்லை. ஸோ வந்து இதை அடுத்தடுத்த கமெண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த கமெண்ட்லாம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கணும். ப்ளூ கலர் செட் ஆகும்னு தெரில. ஓகே, நான் ரெண்டர் பண்ணுறப்ப கரெக்டாக ரெண்டர் பண்ணி தம்ப்நெயிலில் போட்டுடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் இங்கே வரணும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரெட் கலர். நம்ம கலரை மாற்றுவோம். ஓ, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.